அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி வந்து ஃபார் லூப் பற்றி பார்ப்போம். பைத்தானில் ஃபார் லூப்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். ஃபார் லூப்னா என்னென்னா, எங்கே வந்து நமக்கு ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து திரும்ப திரும்ப வேணும். இப்போ வந்து எனக்கு ஒரு 10 தடவை வேணும், 10 ஐட்ரேஷனுக்கு அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னா நான் அப்போ வந்து ஃபார் லூப் போகிறேன். ஸோ 10 பேர் இருக்காங்க, 10 பேர் வந்து அதே 10 இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபார் லூப் போய்க்கலாம் அப்போ. ஸோ ஃபார் லூப்பு வந்து எப்படி பைத்தானில் பண்ணுறதுங்கிறது வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து சும்மா நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஏன்ட்டு ஒரு லிஸ்ட்டு, ஏல வந்து நான் ஒரு நம்பர் என்டர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு உங்கள் இஷ்டம், நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் என்டர் பண்ணலாம், என்ன லிஸ்ட்டு வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஏன் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டேன். இந்த லிஸ்ட்டை நான் வந்து ஃபார் லூப்பில் எடுக்கிறேன். இப்போ நான் ஃபார்னு டைப் பண்ணிவிட்டேன், ஸ்பேஸு எக்ஸுங்கிறத ஜஸ்ட் நான் ஒரு டெம்பரரியாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இன், இது வந்து ப்ரீ டிஃபைன்ட் ஐடென்டிஃபையர் இன் ஃபார் லூப். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் டைப் பண்ணுறேன், கோலன் கொடுக்குறேன். ஏங்கிறது என்னோட வேரியபிள், நான் க்ரியேட் பண்ண லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஏன்ற வேரியபிளில் நான் இங்கே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன், 1 லேருந்து 6 வரைக்கும். இப்போ ஃபார் லூப்புக்குள்ளே பார்த்துக்கோங்க, இந்த இன்டென்ட் வந்து ஃபாலோ ஆகுது. நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட்டானாலும் கொடுக்கலாம். நான் வந்து இப்போ ப்ரிண்ட்டுன்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன ப்ரிண்ட் ஆகணும் அப்படின்னா ப்ரிண்ட்டு எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அவ்வளோதான் என்னுடைய ஃபார் லூப் முடிஞ்சிட்டு. நான் வந்து சேவ் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராமை. வந்து நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். எப்படி ரன் பண்ணி காட்டுறேன்னா, ப்ரோக்ராம் பேர் வந்து பைத்தான் ஃபார் டெஸ்ட் டாட் பை. ஃபார் டெஸ்ட் டாட் பைங்கிறது ப்ரோக்ராம் நேமு. ஸோ பைத்தான் நம்ம ரன் பண்ணி காட்டுறோம். ஸோ இப்போ உங்களுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. அதாவது நம்ம ப்ரோக்ராம் படி என்னுடைய லிஸ்ட்டு வந்து 1 லேருந்து 6 வரைக்கும் நான் வந்து ஃபார் லூப்புக்குள்ளே கொடுத்தேன். ப்ரிண்ட்டு எக்ஸ்ன்னு கொடுத்தோமே, எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் எனக்கு ப்ரிண்ட் ஆகுது. 7 இருக்கிற வேல்யூஸ் வந்து எனக்கு ப்ரிண்ட் ஆகுது. இதுதான் வந்து சின்னதாக ஒரு ஃபார் லூப். இதுலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணேன், அந்த லிஸ்ட்டை வந்து நீ க்ரியேட் பண்ணாமல் நான் வந்து ஆஷ் சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஆஷுங்கிறது பைத்தானை பொறுத்த வரைக்கும் கமெண்ட்டு. இப்போ எனக்கு ஏன் கொடுக்காம நான் வந்து ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ரேஞ்சுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் பைத்தானில். இப்போ நான் வந்து எனக்கு அதே மாதிரியே எனக்கு 1லேருந்து எனக்கு 6 வரைக்கும் எனக்கு ப்ரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் எப்படி கொடுக்கணும்னா, ரேஞ்ச் 1.7. எனக்கு 1லேருந்து 6 வரைக்கும் ப்ரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஃபாரு எக்ஸின் ரேஞ்சு 1.7 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி வருதுன்னு நீங்கள் அவுட்புட் பாருங்கள். அதே ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் எந்த வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி 1லேருந்து 6 வரைக்கும் ப்ரிண்ட் ஆகுது எனக்கு. ஸோ இப்போ ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இதுக்காக நான் பைத்தான் ஷெல்லுக்குள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அதில் ரேஞ்சுங்கிறதுல நிறைய இருக்குது. ஸோ ரேஞ்சுன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சும்மா ஒரு நம்பர் மட்டும் கொடுக்குறேன். ரேஞ்சு 6 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 0 to 5 வரைக்கும் இந்த வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரேஞ்சுங்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இப்போ நீங்கள் 6 கொடுத்தீங்கன்னா அதை விட -1, 6 - 1 என்னென்னா 5. ஸோ நீங்கள் ரேஞ்சுக்குள்ளே என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பரை விட ஒரு டிஜிட் கம்மியாக ப்ரிண்ட் ஆகும். அதுதான் ரேஞ்சோடைய ஃபங்க்ஷன். இப்போ நம்ம அங்கே வந்து என்ன கொடுத்தோம் அப்படின்னா 1.7 கொடுத்தோம். எனக்கு இப்போ எனக்கு 2லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நான் இங்கே வந்து 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு கொடுக்குறேன். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 3.6 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் 6ங்கிறது என்னன்னு வச்சுட்டா n-1 5 வரைக்கும் முடிஞ்சிடும். ஸோ 3.4.5 உங்களுடைய அவுட்புட்டாக இருக்கும். அதே தான் இன்னொரு எக்ஸாம்பிள். அது இதில் நீங்கள் இன்னொரு வேரியபிளையும் ஆட் பண்ணலாம் இந்த ஃபங்க்ஷனில். சப்போஸ் நான் இப்போ இங்கே 3 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 3, 10 3ல எனக்கு ஆரம்பிக்கணும். 10ங்கிறது 10க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ப்ரிண்ட் ஆகணும், 9 வரைக்கும். இந்த 3ங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு 3 ஃபஸ்ட் நம்பர். அதிலருந்து எனக்கு 3 கழித்து எனக்கு அடுத்த நம்பர் ப்ரிண்ட் ஆகணும். அதுக்கடுத்து 6லேருந்து அடுத்த நம்பர் கழித்து எனக்கு அடுத்த நம்பர் ப்ரிண்ட் ஆகணும். ஸோ இது மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் 3.10.3 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம்.
இல்லை எனக்கு வந்து நெகட்டிவ்ஸில் எனக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் நெகட்டிவ்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ -4,6 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து மைனஸ்லேருந்தே உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகுது. -4, -3லேருந்து டில் 5 வரைக்கும் உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகுது. எனக்கு -4 வரைக்கும் வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் இதுலேயுமே வந்து எந்தெந்த நம்பராக வேணும், எத்தனை நம்பர் டிஃப்ரென்ஸில் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓ சாரி, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரேஞ்ச் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். -22லேருந்து 4 வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். -22லேருந்து 5-5 நம்பராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ஸோ 3 வரைக்கும் ப்ரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் லிஸ்ட்டு வந்து இது மாதிரி நெகட்டிவ்ஸ்லையும் க்ரியேட் பண்ணிக்கலாம், பாசிட்டிவ் இன்டீஜராகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரேஞ்சுங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் இந்த பைத்தானில். ஸோ அந்த ரேஞ்சை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நீங்கள் இல்லை எனக்கு வந்து நம்பர்ஸ் வேணாம், அதுக்கு பதிலாக வந்து எனக்கு வேறு ஏதானும் வேணும் அப்படின்னா, இப்போ நான் ஏங்கிறதுலையே வந்து ஸ்ட்ரிங்கு கூட நான் டைப் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கு வந்து மகான் டைப் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்ட்ரிங்கு, இல்லை அடுத்த ஸ்ட்ரிங் வந்து மகாலட்சுமின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ஸ்ட்ரிங் வேணுமோ அத்தனை ஸ்ட்ரிங்கு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரிண்ட்டு ஏன் கொடுத்தானோ உங்களுக்கு அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து வரும். மகாலட்சுமி ப்ரிண்ட் ஆகும். ஸோ எத்தனை இன்புட் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் இன்புட்டு. ஸோ அந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரிண்ட் ஆக தான் போகுது. ஸோ ஃபார் லூப்னா என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பிரேக்கு கண்டினியூ அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். நன்றி.